பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி சரக்கு மற்றும் சேவை வரிக்கான சிறப்பு நிகழ்ச்சி. சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு 4 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலையில வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளாக நம்ம ஒரு டாக்ஸ் முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். எல்லாத்தையும் திருத்தி அமைச்சு எல்லாத்துக்கும் ஒரே விதமான டாக்ஸ், அதாவது ஒரு மாநிலத்துல செய்யக்கூடிய இந்த பொருள் மற்றும் சரக்கு பரிவர்த்தனைக்கு ஒரு விதமான டாக்ஸும், ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் செய்யக்கூடிய பொருள் பரிவர்த்தனைக்கு வந்து டாக்ஸும் நம்ம வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். இந்த பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டியா ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு, இதோட தாக்கம் எப்படி இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு, இதெல்லாம் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க இந்த நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோபால் கிருஷ்ணராஜு நம்மிடையே இருக்கிறாங்க, அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே ஜிஎஸ்டி பத்தி பரபரப்பா பேச்சுக்கள் இருக்கு. எந்த நம்ம மீடியா திறந்தாலும் வந்து பேப்பர்ஸ் எடுத்தாலுமே நம்ம ஜிஎஸ்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு 4 நாள் ஆயாச்சு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு, ஒரு 4 நாட்கள் ஆயாச்சு. இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா? பிசினஸ் மேன் அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஆர்டினரி சிட்டிசன்ஸ், அதாவது நம்மளை மாதிரி யூசர்ஸ், வியாபாரிங்க எல்லாருமே வந்து 1 ஜூலைக்கு முன்னாடியே தயாராயிட்டாங்க. அதாவது July 1, first day, first invoice எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நைட் ஃபுல்லா வந்து வியாபாரம் நடந்திருக்கு. 11:59 வரைக்கும் ரைஸ் பண்ண இன்வாய்ஸ் எல்லாம் வந்து வேட்டோட வந்திருக்கு. 12 o'clock அப்புறம் ரைஸ் பண்ண இன்வாய்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ரெண்டு இந்த லோக்கல் சேலுக்கு. சில இடத்துல வந்து அவங்க தயார் நிலையில இல்லை. ஈவன் பழைய டின் நம்பர், பழைய சர்வீஸ் டாக்ஸ் நம்பர்லாம் கூட போட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பார்க்க மாத்துக்கன்னா வர மார்னிங்லேருந்தே வந்து வாட்ஸ்அப்பில் மற்ற சோஷியல் மீடியாலெல்லாம் அந்த ஃபார்மட் ஆஃப் த இன்வாய்ஸர் லைவ் இன்வாய்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தரோட பார்த்து இன்னொருத்தர் வந்து அவங்க அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடத்துல எல்லாம் வந்து எக்ஸம்ப்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேல் பண்ணியிருந்தாங்க, அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி டாக்ஸபிள் ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு, அதாவது பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் தேவை. நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப பெரிய உண்மை. ஏன்னா இப்ப ஒரு 2-3 நாட்களாக யார் வந்து இந்த ஜிஎஸ்டிக்காக டாக்ஸ் பே பண்றோம் அப்படின்னு நம்ம ஒரு பில்ல பாக்கும்போது, எங்க போனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, பொருட்களை வாங்கிட்டு எது எதுக்காக நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படின்னு பாக்கும்போது ஹைக் இன் பிரைஸ் இருக்கு. ப்ராடக்டோட பிரைஸ்லயே ஒரு ஹைக் இருக்கிறத பாக்க முடியுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருக்கு. இது சரிதானா? இது சரிதானாங்கிறது ஒரு வெரி ஜென்ரல் குவெஸ்டின். ஆக்சுவலி ஜிஎஸ்டினால இந்த மாதிரி ப்ரைஸ் இம்பேக்ட் வராது. இதை வந்து வியாபாரிங்க வந்து சில அன்ஸ்க்ரூபுலஸ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு 8 ரூபா அடிச்சுட்டு 10 ரூபா ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டிக்காக அப்படின்ட்டு ஜிஎஸ்டி அமல்படுத்தினாதான் இனிமேல் வந்து 8 ரூபா வந்து 10 ரூபா ஆயிடுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யும்போது ஒரு ஃபீல் வரும், ஒரு நமக்கே ஒரு ஃபீல் வரும், அடடா ஜிஎஸ்டினால தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக ஜிஎஸ்டியில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ட்ரேடராக இருந்தேன்னா நான் வந்து பொருளை வாங்கும்போது அதில் ஜிஎஸ்டி இருக்கும், அதில் இன்புட் எடுத்துக்கலாம், அந்த இன்புட்டை வந்து நான் பாஸ் ஆன் பண்ணணும். டெக்னிக்கலாக வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து இட் இஸ் நாட் த டாக்ஸ் பெய்டு பை அந்த பிஸ்னஸ்மேன் பே பண்ணுற டாக்ஸ் கிடையாது, கலெக்ட் பண்ணி தான் பே பண்ணணும். நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க இல்லையா, நாங்க வந்து கேட்கும் போது ஒரு பையரா நாம கேட்கும் போது என்ன சொல்றாங்க, நான் இந்த பொருள் வாங்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி வச்சுக்கோங்களேன், ஒரு காஃபி ஷாப்ல போய் நம்ம காஃபி குடிக்கிறோம்னா அதோட ரேட் ஏறி இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 20% ஏறி இருக்கு வித் ஜிஎஸ்டி சொல்றாங்க. ஜிஎஸ்டிக்காக நாங்க ஏத்திருக்கோம் கேட்டாக்க, நாங்க இந்த இதை பண்றதுக்காக வாங்கின ப்ராடக்ட்டுக்கு நாங்க ஜிஎஸ்டி பே பண்றோம், சோ ஆன் த ஹோல் நாங்க இந்த ப்ராடக்ட்டை ஏத்தி அதுக்கும் ஒரு ஜிஎஸ்டி போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் அவங்க சொல்றாங்க. உங்க சைட்ல இருந்து இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க ரெஸ்டாரண்ட்னு சொன்னதுனால ஆக்சுவலி ப்ரீ ஜிஎஸ்டி போஸ்ட் ஜிஎஸ்டி, ஓகே, ப்ரீ ஜிஎஸ்டி வந்து 5%, அதாவது 0%, 2%, 8% இருந்ததை இப்ப 5%
அண்ட் 12% 18% இருக்கு. அதாவது நான் ஏசி ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னா முன்னெல்லாம் 5% தான் போடுவாங்க வேட், இப்போ வந்து 12% போடுறாங்க. ஸோ அதனால வேட்டுனால கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏசி ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னா முன்னெல்லாம் வந்து 8% போடுவாங்க, இப்போ வந்து 18% போடுறாங்க. ஸோ அப்போ பார்க்க அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் தெரியறது. பட் சர்டன் இன்புட்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது பாலில் கிடைக்காது, அரிசியில் கிடைக்காது, பல்சஸ்லலாம் கிடைக்காது, ஆனால் மற்ற சில ப்ராடக்டில் கிடைக்கும். எது இதெல்லாம் அவங்க பிராண்டட் ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அதில் அவங்க பே பண்ண ஜிஎஸ்டியெலாம் இன்புட் எடுத்துக்கலாம். இப்போது இது அமல்படுத்தி ஒரு 3 நாள் ஃபுல்லாக ஆயிருக்குது. 4வது நாள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லலாம் எப்படின்னா காஸ்டிங்னு ஒன்று போடணும். காஸ்டிங் போட்டால் தான் வந்து எனக்கு இந்த இந்த ஒரு பிளேட் இட்லிக்கு வந்து என்ன விலைன்ட்டு அவங்க வந்து அந்த காஸ்டிங் வந்து அந்த பழைய வேட் சிஸ்டத்தில் சர்வீஸ் டேக்ஸ் சிஸ்டத்தில் வந்து போட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஜிஎஸ்டியில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு இன்புட்டெல்லாம் போக மீதி என்னுடைய ஆக்சுவல் காஸ்ட் என்ன, என்னோடய கொள்முதல், என்னுடைய ஆக்சுவலி காஸ்ட் டு திஸ் ப்ராடக்ட் என்ன வருதுங்கிறது கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸிங் வச்சா தான். ஒரு தம்புருவில் ப்ரைஸிங் வச்சாங்கன்னா இந்த மாதிரியான பிரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து நாம் பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து டெம்பரரியாக இருக்கும். இப்போ நான் இப்போ வந்து ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட் கிடையாது, பல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் காம்படிட்டிவ்னஸ், அதாவது நான் வந்து பெட்டராக காம்படிட்டிவாக இருக்கணும்னா ஸோ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன் எனக்கு என்ன காஸ்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ நான் வந்து ப்ரைஸை வந்து குறைக்க ஆரம்பிப்பேன், அப்போது எல்லாருமே வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினன் தான். இது வந்து பீப்புள் ஆர் ஆக்சுவலி அபியூசிங் அண்ட் மிஸ்யூசிங் தி சிச்சுவேஷன் சொல்லலாம். இதுல எந்த கவர்மெண்ட் ரூல்ஸும் இல்ல, ரூல்ஸ் கிடையாது. ஓகே, ஆனா இந்த ஒரு அடுத்த 1 மாசம் 2 மாசத்துக்கு வந்து இப்படித்தான் வந்து நிலைமை இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கதா இருக்கும். ஆனா தி காம்படிட்டிவ்னஸ்னால ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைசஸ் ரிடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு இடத்துல வந்து 12 ரூபா கிடைக்கிறதுனா இன்னொரு இடத்துல அவன் காஸ்டிங் போடும் போது எனக்கு வந்து மார்ஜின் ஜாஸ்தியா இருக்கும் போது கம்மியா அவன் குறைப்பாங்க. பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும். நிச்சயமா நம்ம கேட்கணும், வாய் திறந்து கேட்டா தான் கவர்மெண்டோட எல்லா சப்போர்ட்டிவ்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ப்ரொவிஷனல் ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. ஆனால் நிறைய பேர் அந்த ஜிஎஸ்டி ஃபார்முக்குள்ள இன்னும் போகலை, நீங்களே சொன்னீங்க அந்த கரெக்டாக ஒரு 12 o'clock வரைக்கும் அந்த சிஸ்டம் வந்து சில பேர் வந்து மாறியிருக்காங்க, இன்னும் 10 நம்பர் வச்சே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க இந்த ஜிஎஸ்டிக்கு உள்ளே போகணும், இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரொவிஷனல் ஐடி மட்டுமே போதுமா, இல்லை புதுசாக ஜிஎஸ்டிக்குன்னு வேற ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னு அங்கே கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமா? நல்ல கேள்வி இது. இது ஆக்சுவலி எல்லாரும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ரொவிஷனல் ஐடினா என்ன அப்படின்னா, ப்ரொவிஷனல் ஐடி எப்படி வரும், நான் வந்து பழைய டின் நம்பர் வச்சிருக்கேன், பழைய சர்வீஸ் டாக்ஸ் நம்பர் வச்சிருக்கேன், பழைய எக்ஸைஸ் நம்பர் வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து நான் மைக்ரேட் செய்யும் போது எனக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும், அதை லாகின் பண்ணி நான் வந்து புது ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அது வந்து எனக்கு ஒரு மொபைல் நம்பருக்கும் என்னோட இமெயில் ஐடிக்கும் வந்து ஓடிபி வரும், அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணால் எனக்கு ஒரு ARN நம்பர் ஜென்ரேட் ஆகும், ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நான் கீப் பண்ணி உள்ளே லாகின் பண்ணால் எனக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் தான் GST IN இருக்கும், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். இதை ஏன் ப்ரொவிஷனல் ஐடின்னு சொல்கிறாங்க? இது எப்படி இருக்கும்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த GST IN எப்படி இருக்கும்னா, அந்த ப்ரொவிஷனல் ஐடி எப்படி இருக்கும்னா 33 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், அது ஸ்டேட் கோட், தமிழ்நாட்டோட ஸ்டேட் கோட். அதுக்கப்புறம் ஒரு 10 digit பேன் நம்பர் வரும், ஸோ 12 digit ஆகுது. 13வது digit வந்து என்டிடி கோட் வரும். அப்புறம் 15வது 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 digit வந்து ஆக்சுவலி உங்களுக்கு அந்த செக் டிஜிட் வரும். இந்த ப்ரொவிஷனல் ஐடி தான் உங்களுடைய பர்மனெண்ட் ஐடியாகவும் இருக்கும். எப்போ இருக்கும்னா 90 நாள் டைம் கொடுக்குறான். இந்த 90 நாள் டைமில் இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேட் பண்ண இந்த ப்ரொவிஷனல் ஐடி வந்து எல்லாமே ஆன்லைனில் டேட்டா கொடுத்துருக்கீங்க, நல்லா கவனிங்க, ஆன்லைனில் டேட்டா கொடுத்துருக்கீங்க. யாரும் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கல, மனுஷங்க பார்க்கல, மெஷின் வந்து ஜென்ரேட் பண்ண நம்பர் இது.
அதனால தான் இதுக்கு ப்ரொவிஷனல் ஐடின்னு கொடுக்குறாங்க. இந்த 90 நாளில் நீங்கள் கொடுத்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை வந்து ஆஃபீஸர் கிட்ட போகும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் கூட பண்ணிடலாம், இது எதுலையுமே தப்பு இல்லை, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மெஷினோட நீங்கள் வந்து பரிவர்த்தனை செய்யும் போது உங்கள் பேரில் ஏதாவது ஒரு கேரக்டர் அடிஷனலாக இருக்கலாம், அட்ரஸ் தப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பேன் நம்பரே கூட தப்பாக கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு ஏதாவது சம் மிஸ்டேக் இருக்கலாம், அல்லது வேற ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் வந்து இதுக்காக தான் அந்த 90 நாள் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ப்ரொவிஷனல் ஐடியும் உங்களுடைய ஜிஎஸ்டின் அதாவது பர்மனன்ட் ஐடியும் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். ஓகே, ஏதாவது எந்த சேஞ்சும் இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த அந்த மோஸ்ட்லி இந்த சேஞ்சஸ் கூட எங்கே இருக்கலாம்னா ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு நியூமெரிக்கல் சேஞ்சஸோ இல்லை ஒரு ஆல்ஃபா சேஞ்சஸும் இருக்குன்னா நம்பர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரொவிஷனல் ஐடின்னு கொடுக்குறாங்களே ஒழிய அதுக்கும் புது ஐடி வந்ததுன்னா அதாவது பர்மனன்ட் ஐடி வந்ததுன்னா அது வேற ஐடியா இருக்குங்கிறது இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் நீங்க ஒரு கிராஸ் மிஸ்டேக் இருக்கும், அதாவது உங்க பேன் நம்பரே தப்பா இருந்ததுன்னா அப்பதான் வந்து உங்களுடைய அந்த ஜிஎஸ்டி நம்பர் மாறுறதுக்கான வாய்ப்பு அதர்வைஸ் கிடையவே கிடையாது. அதனால நம்ம இதே நம்பரை வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பராவே பண்ணிக்கலாம். அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா இதான் ஜிஎஸ்டி நம்பர். ஜிஎஸ்டி நம்பர் பர்மனன்ட் இதுதான், அதாவது ப்ரொவிஷனல் ஐடியும் இதுதான். இன் கேஸ் வந்து எனக்கு நம்பர் மாறுது ஏதோ ஒரு காரணத்துக்காக என் நம்பர் வந்து மாறுதுன்னு வச்சுப்போம், அப்போ ரிவைஸ்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு ப்ரொவிஷன் வந்து ஜிஎஸ்டியில் இருக்கு. இந்த ஒரு 90 நாள் வந்து நீங்க வந்து இந்த ப்ரொவிஷனல் ஐடி வச்சு நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருப்பீங்க, அந்த இன்வாய்ஸ நீங்க ரிவைஸ்டு இன்வாய்ஸ் கொடுக்கலாம். அதே நம்பரை திரும்பவும் போட்டு எல்லாருக்கும் அந்த அந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி நீங்க பை இமெயிலாவோ இல்ல பை போஸ்ட்லயோ பை கொரியர்லயோ அவங்களுக்கு அனுப்பலாம். அதுக்கான ப்ரொவிஷன் அதுல கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் அந்த பர்மனன்ட் ஐடியும் ப்ரொவிஷனல் ஐடியும் ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது, ஏதாவது இடத்துல வித்தியாசம் இருந்தது, அதுக்கான வழிமுறைகளையும் உள்ளே கொடுத்துட்டாங்க. ஓகே சார், இப்போ வந்து இன்டர் ஸ்டேட்ல தான் நம்மளோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நிறைய போயிட்டு இருக்கு. எல்லாருமே அது அந்த பரிவர்த்தனையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலம் வாங்குறோம். இந்த ஜிஎஸ்டிங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் இந்தியாவுக்குள்ள பொருந்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் ஆட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது வேறு சில மாநிலங்கள் ஜிஎஸ்டிக்குள்ள வரலன்னும் போது அவங்க எப்படி இன்டர் ஸ்டேட்ல வந்து இந்த குட்ஸ் வந்து ஒரு பரிவர்த்தனை எப்படி நடக்கும்? இது ஒன்லி ஜேஎன்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும்தான் இந்த இஷ்யூ. நீங்க எல்லாருமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பரிவர்த்தனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தமிழ்நாட்டிலேயே சிவகாசியில வந்து பட்டாசி தொழிற்சாலை இருக்கு. சிவகாசியில இருந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் 1 கோடிக்கும் மேல பட்டாசு சரக்கு வந்து எங்க சிவகாசியில இருந்து ஜம்முக்கு போகுது. ஸோ இப்போ அவங்க மெயினா கேட்ட கேள்வி என்னன்னா இப்ப நாங்க அவங்களுக்கு எப்படி அனுப்புவோம் அப்படின்ட்டு. இப்ப அவங்க சரக்கு எப்படி அனுப்புவாங்கன்னா சரக்கு வந்து பார்டர் வரைக்கும் தான் போகும், அதை வந்து அதை தாண்டி போக முடியாது. அங்கே வந்து தான் வந்து ஜேஎன்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய என்னது அசம்பிளியை கூட்டி இந்த ஜிஎஸ்டியை வந்து உங்களுடைய ஸ்டேட்டில் அமல்படுத்துங்க, அண்ட் ஸ்டேட் ஜேஎன்கே சட்டமும் ஏற்றுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே அதாவது நேராகிடும். மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஐஜிஎஸ்டி வந்து நிறைய நடக்குதுன்னு சொன்னி. இதுக்கு முன்னாடி அதாவது ப்ரீ ஜிஎஸ்டியில் வந்து இன்டிகிரேட் அதாவது இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன், இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன்னாலே ஒரு டேபு அப்படின்னு நினச்சாங்க. அதாவது அது வந்து தீண்டத்தகாத ஒரு டிரான்சாக்ஷன், அது வந்து அது நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா அதாவது அன்லஸ் அதர்வைஸ் வேற வழி இல்லை எனக்கு, நான் வந்து இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து அதில் அந்த சிஎஸ்டின்னு நான் பே பண்ணுவேன், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ். நான் வந்து சென்னையில் இருக்கேன், நான் வந்து தெலுங்கானா அதாவது ஹைதராபாத்லேருந்து நான் ஒரு சரக்கு வாங்கினேன்னா எனக்கு வந்து சிஎஸ்டி வரி போட்டு வரும். அந்த சிஎஸ்டி வரி வந்து நான் இன்புட் எடுக்க முடியாது. ஓகே, ஆமாம், எடுக்கவே முடியாது. அதே மாதிரி அவங்க அங்கேருந்து எனக்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், அங்கேருந்து நான் வந்து சிமெண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து நான் சிமெண்ட் வாங்குறேன்னா அவங்க 2 போடுவாங்க, எனக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க ஒரு 12% ப்ளஸ் எனக்கு ஒரு சிஎஸ்டி போடுவாங்க 2%. இந்த ரெண்டுமே 14% எனக்கு வந்து இன்புட் கிடையாது, எனக்கு வந்து காஸ்ட், இட் பிகம்ஸ் மை ஓவர் ஹெட். ஆனால் இனிமே அப்படி கிடையாது. நான் போஸ்ட் ஜிஎஸ்டி நான் அதே தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து நான் இப்போ சிமெண்ட் வாங்கினேன்னா எனக்கு வந்து ஐஜிஎஸ்டி போடுவாங்க. ஐஜிஎஸ்டி வந்து சிமெண்ட்டுக்கு வந்து 18% வரும். ஸோ அந்த 18% நான் இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து அது அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி, நான் அவுட்புட்டில் அதை கழிச்சிக்கலாம். ஸோ முன்ன வந்து என்னுடைய காஸ்ட் வாஸ் கோயிங் அப் பை 14.5%, இப்போ தட் வில் ரெடியூஸ். ஆனா நான் கட்டுற 18% என்ன ஆகும்னு கேட்பீங்க,
அந்த 18% நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கும்போது கழிச்சுக்கலாம். இங்கதான் சார் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கறது கஸ்டமருக்கு நாம வந்து பாஸ் ஆன் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா ஆன் த ஹோல் ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான காரணம் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து அத டாக்ஸேஷன் குறைச்சிட்டு பெனிஃபிட் கொடுக்கறோம் அப்படிங்கறது தான் பாயிண்ட். இதுல எப்படி கஸ்டமர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ட்ரேடர், நான் வந்து வாங்கி தான் விற்கிறேன். நான் ட்ரேடர், வாங்கி தான் விற்கிறேன். ஸோ நான் வந்து சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேஷனே வேண்டாம். பேப்பர், நான் வந்து பேப்பர் மெர்ச்சன்ட்டுங்க. ஸோ நான் வந்து என்ன மாதிரி பேப்பர் வாங்குறேன், இந்த அதென்ன காப்பியர் பேப்பர் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் அந்த அந்த பேப்பர், இந்த ஏ ஃபோர் சைஸ் பேப்பருங்கிறது இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து பேப்பர் மெர்ச்சன்ட், நான் வந்து ஆந்திராலேருந்து ஒரு பேப்பர் மில்லேருந்து பேப்பர் வாங்குறேன், ஒரிசாலேருந்து பேப்பர் வாங்குறேன். அப்போ எனக்கு பில் எப்படி வரும், எனக்கு பில் இத்தனை நாள் எப்படி வந்தது, இனிமே எப்படி வரும், அங்கதான் வந்து நீங்க வந்து மெயினா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இதை தெரிஞ்சின்றாதான் மக்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும். அதாவது நமக்கு நம்மளை ஏமாத்துறது வந்து பிசினஸ் மேன் தான், இது வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜிஎஸ்டினால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். நான் வந்து பேப்பர் வந்து ஒரிசால இருந்து வாங்குறேன், வாங்கி நான் இங்க சேல் பண்றேன். அப்ப எனக்கு ப்ரீ ஜிஎஸ்டில எப்படி பில் வந்திருக்கும், பிளஸ் எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் சிஎஸ்டின்னு வரும். இப்பதான் சொன்னேன், 12% எக்ஸைஸ் டியூட்டி, 2% சிஎஸ்டி. அப்ப 100 ரூபாய் அரித்மெட்டிக் சிம்பிளா இருக்கிறதுக்காக நான் வந்து 100 அப்படியே எடுத்துப்போம். 14.5%னா 114.5 நான் கொடுத்ததானே வாங்கியிருப்பேன். ஸோ 100 + 14.5 அப்ப 114.5 மேலதான் நான் ப்ராஃபிட் வச்சு வைக்கணும் உங்களுக்கு. நான் என்ன பண்றேன், 114.5 வாங்கிட்டு நான் ஒரு 5000 ரூபாய் ப்ராஃபிட் வைக்கிறேன், வச்சா 120 ரூபாய் வருது. 120 + வேட். வேட் வந்து நான் என்னன்னா, இந்த பேப்பருக்குலாம் 5 பேப்பருக்கு வந்து 5% வேட் வரும். ஸோ அந்த 5% வேட்டை போட்டு உங்களுக்கு நான் 120 + 5%, ஸோ அது எவ்வளோ ஆறுது, ஒரு 6 ரூபா வரும். ஸோ 10% 12, ஸோ 126 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இது எக்ஸிஸ்டிங் மெத்தட். இப்போ புதுசுக்கு வாங்க. இப்போ நான் வாங்கினேன்னா 100 ரூபா + 18%, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து 18% வரும். ஸோ அப்போ நான் 118க்கு நான் வாங்குறேன். ஆனால் இந்த 18 எடுத்து ஓரமாக வச்சுருவேன், ஏன்னா நான் வந்து டாக்ஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் கட்டிட்டேன். ஓகே, சோ 100 ரூபா + 18 118, 100 என்னோட கொள்முதல், 18 ரூபா டாக்ஸ் ஆல்ரெடி கட்டிட்டேன். சோ அந்த டாக்ஸ் எடுத்து நான் ஓரமா வச்சிருக்கேன். இந்த டாக்ஸ் நான் பின்னாடி யூஸ் பண்ணிப்பேன். அந்த 100க்கு மேல நான் ப்ராஃபிட் வைப்பேன். எவ்வளவு வைப்பேன், சோ ஒரு 10 ரூபா வைக்கிறேன். முன்ன எவ்வளவு ப்ராஃபிட் வச்சேன், 6 ரூபா, 5 ரூபா. இப்ப 10 ரூபா கூட ப்ராஃபிட் வைக்கிறேன், இல்ல அதே 5 ரூபா கூட ப்ராஃபிட் வைக்கிறேன். சோ அதே 10 ரூபா ப்ராஃபிட் வச்சு 110 ரூபா. இந்த 110ல நான் வந்து இதே இதே இப்போ பேப்பருக்கு இதே வந்து ஒரு இதே 18% போடலாம். ஏன்னா இந்த காப்பியர் பேப்பர்லாம் வந்து சிலதுக்கு வந்து 5 வரும், சிலதுக்கு 12 வரும், சிலதுக்கு 18 வருது. ஸோ 18 வச்சுருந்தாலே, ஸோ இது வந்து 118 + 1.8, ஸோ 17.8 வரும். ஸோ 110 + 17.8, ஸோ 127.8 நான் கலெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஆமா, கலெக்ட் பண்ணிட்டு இந்த 18 நான் வந்து மைனஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணது 17 ரூபா 80 பைசா, 18 கழிச்சுட்டு 1 ரூபா 80 பைசா மட்டும்தான் நான் கட்டுவேன் கவர்மெண்ட்டுக்கு. நான் ப்ராஃபிட் வந்து முன்ன வந்து 5000 ரூபா ப்ராஃபிட் எடுத்து 10 ரூபா வைக்கிறேன். இப்போ அதே நான் 5000 ரூபா ப்ராஃபிட் வச்சா இன்னும் எனக்கு குறைய மார்ஜின். ஓகே, இதுதான் இந்த அரித்மெட்டிக் தான் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சுட்டாங்கன்னா, அதாவது அந்த அந்த பாஸ் ஆன் பண்றது தெரிஞ்சுட்டாங்கன்னா, இப்போ நான் இந்த 18 என்னோட காஸ்டா இருந்ததுன்னா, அப்போ என்னோட அந்த 18 ஆட் பண்ணிட்டு மேல மார்ஜின் வச்சு அதுக்கப்புறம் டாக்ஸ் போடுறேன். ஸோ இட் ஆட்ஸ் ஆன். ஸோ அப்போ என்ன டாக்ஸ் ஆன் டாக்ஸ் வரும். இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இனிமே வராது. எல்லாமே கரெக்ட் சார், நீங்க ரொம்ப கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. ஒரு அழகா ஒரு ஹோல் நம்பர் வச்சு அரித்மெட்டிக்கோட சொல்றீங்க. பட் நடைமுறை வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு என்ன காஸ்ட், என்ன பிரைசிங், அவங்க எதுல எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கிறாங்கிறது தெரியறதே இல்ல. அதனால பையருக்கு இதனால ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தானே. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், இல்ல நம்ம கிளைம் பண்ண முடியுமா? ஒரு ஆர்டினரி பர்சனா நான் இதுக்கான ஒரு கிளைம் பண்ண முடியுமா? இது வந்து ஈவன் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் செய்யும் போதே வந்து இந்த க்வெஸ்சன் வந்து எல்லாரும் கேட்டாங்க. ஜிஎஸ்டினால பெனிஃபிட் யாருக்கு வரும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு, ஏன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும், கம்ப்ளைன்சஸ்லாம் நிறைய ஜாஸ்தி ஆகும், எல்லாருமே வந்து லீகல் கம்ப்ளைன்சஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஸோ முதல் பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான், ஏன்னா என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியும். ரெண்டாவது பெனிஃபிட் வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஏன்னா நான் வந்து இத்தனை நாளாக நான் கட்டின டேக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இன்புட் கிடைக்கல, இப்போ எனக்கு கிடைக்கிறது. மூணாவது பெனிஃபிட் வந்து கன்சியூமருக்கு தான் கிடைக்கும். ஆனால் கன்சியூமருக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்த உடனே எனக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா,
இந்த டைமை வந்து பிசினஸ்ல இருக்கிறவங்க why not we try to make some margin அப்படிங்கற இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து பிசினஸ் பீப்புள் வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நார்மல் தான். ஏதா இப்போ வந்து அக்ஷய திருதியேங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அது வந்து போறமும் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தட் ஹஸ் பிகம் அ பிசினஸ் மாடல், இட் ஹஸ் பிகம் அ பிசினஸ் மாடல். ஜூன் மாசம் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும்போது ஜூன் மாசத்தே வந்து ஜிஎஸ்டி சேல் அது ஒரு பிசினஸ் மாடல் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இட் ஹஸ் பிகம் அ ஒரு பிசினஸ் கேஸ் ஃபார் எவ்ரிபடி. இது எப்ப வந்து பயோன்சி வரும், அதாவது நார்மல்சி வரும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அதர் காம்படிட்டர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே இவர் ஹையர் பிரைஸ் விற்கிறாரு, நாம நம்ம பிசினஸ் மேம்படுத்தணும்னா பிரைஸை குறைச்சா தான் ஆகும்னு சொல்லிட்டு பிரைஸை குறைப்பார். இவர் குறைச்சானே இவர் குறைப்பார், இவர் குறைச்சானே இவர் குறைப்பார். இது நார்மலா நடக்கும். There is no monopoly in any product except for one or two services. எல்லாமே கரெக்ட் சார். பட் எல்லாமே என்னன்னா GST யூஸ் பண்ணிட்டு ஒரு பிரைஸ் ஹைக்ன்றத ஒன்னு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு. அப்பனும் போது என்னதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு காம்படிஷனுக்காக நாங்க குறைக்கிறதுனால அவங்க எத்தனை பிரைஸ்ல இருந்து தானே குறைக்க போறாங்க, நார்மல் அவங்க இருந்த பிரைஸ்ல இருந்து குறைக்க போறது இல்லையா? இது இயற்கை தான். இப்போ நீங்க இந்த எல்லா விதமான பொருள் பிரைஸும் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகணும்னு நெசசிட்டி இல்லை, டிக்ரீஸும் ஆகும். ஸோ முட்டை விலை வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகணும்னு இல்லை, அது டிக்ரீஸும் ஆகுது. அதே மாதிரி கோழி விலை எப்போ இன்க்ரீஸ் ஆகணும்னு இல்லை, டிக்ரீஸ் ஆகுது. பருப்பு விலை எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகணும்னு இல்லை, டிக்ரீஸ் ஆக திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான். ஸோ எப்போ வந்து காம்படிஷனால ப்ரைஸ் வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ குறைய ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஆனா அந்த ஒரு 3 மாதங்களுக்கு கொஞ்சம் பயர்ஸ் தான் லூசர்ஸ்னு சொல்லலாம் இல்லைங்களா? நேச்சுரலி நடக்கும். ஓகே சார், இப்போ வந்து இதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம், இதை எப்படி கரெக்டா வந்து எல்லாரும் கையாளணும், எந்த மாதிரியான மாற்றங்கள் இதுல கொண்டு வரணும்? அதாவது அந்த பிகினிங்ல நான் ரெண்டு சொன்னேன், டிரான்ஸ்பரன்சி அண்ட் லீகல் கம்ப்ளையன்சஸ். யாரெல்லாம் எந்தெந்த பிரைஸ் வைக்கிறாங்கிறது, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து ஒரு பொருளுக்கு வந்து 18,000 வைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க 18 இல்ல 20,000 சொல்லி சேல் பண்றீங்க, எல்லாம் ரைட். இந்த மாசம் வரைக்கும் நல்லா ஓடும். இப்போ நான் போடுற அத்தனை இன்வாய்ஸும் இத்தனை நாள் வரைக்கும் என் புஸ்தகத்துக்குள்ளே வச்சுருந்து கன்சாலிடேட் பண்ணி வருஷத்து கடைசியில் சொல்பேன். ஓகே, ஆனால் இனிமே அப்படி கிடையாது. நான் போடுற அத்தனை இன்வாய்ஸும் நான் ஆன்லைனில் அப்லோட் செய்யணும். அது இல்லாமல் அந்தந்த பொருளுக்கு உண்டான HSN கோடும் கொடுக்கணும். அதனால தான் கவர்மெண்ட் வந்து சைலண்டாக இருக்கு. ஏன் சைலண்டாக இருக்கு? ராஜா நீங்கள் என்னென்ன ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுமோ பண்ணுங்க, விளையாடுங்க, ஆனால் இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும்ன்றாரு. ஓகே, யாருக்கு இப்போ என்ன தெரியலன்னா அவங்க போடுற பில்லு வந்து அவங்க கிட்டே இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, கிடையாது. அந்த பில் எல்லாமே இப்போ ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் வந்து சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்தந்த HSN கோடில் என்ன ப்ரைஸுக்கு இவர் விற்றாரு, இந்த HSN கோடில் என்ன ப்ரைஸ் எவர் விற்றாருங்கிறது கவர்மெண்ட்டுக்கு அடுத்த மாதம் தெரிய வரும். ஓகே, ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பயோன்சி வந்துடும். தெளிவா எனக்கு தெரியும். நான் டாக்ஸ் கம்மியா கட்டணும் நினைச்சனா நான் என் ப்ராடக்ட்டுக்கான காஸ்டையும் கம்மி பண்ணணும். ஓகே சார், இப்போ ஜிஎஸ்டி பத்தின ஒரு விஷயம் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இது அதிகப்படுத்துறதுக்கு இன்க்ரீஸ்லாம் பண்ணும் அப்படின்ட்டு பரவலாகவும் பேசப்படுது, வாட்ஸ்அப்ல பேப்பர்ஸ்லயுமே கூட வருது. இது ஒரு கடைசி கேள்வியா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பதில் சொல்லணும். இத்தனால வந்து நான் கணக்கெல்லாம் வந்து புக்கில் வச்சுட்டு இருப்பேன், இன்வாய்ஸ்லாம் இதில் வச்சுட்டு இருப்பேன். நான் ஃபைல் பண்ணுறது தான் ரிட்டர்ன். அவங்க கேள்வி கேட்டாங்கன்னு மட்டும்தான் நான் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவேன். இனிமேல் மாதம் மாதம் என் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் ஆன்லைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் நேராக இருக்கணும். ஓகே, ஸோ இது இருக்கணும்னா என்னுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து அப் டு டேட்டாக இருக்கணும், ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், லீகல் கம்ப்ளைன்சஸ்லாம் டைம்லி இருக்கணும். ஸோ
யாருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டினா, இந்த பிளஸ் டூ டென்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டர் தேன் சன் அண்ட் மூன். ஓகே, அப்படி சொல்லலாம். அப்ப இப்ப பிகாம் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னும் பிரைட்டர் சொல்லலாம். ப்ரொவைடட் ஜிஎஸ்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க. ஓகே, ட்ரெய்னிங் ஜிஎஸ்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி இப்ப வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகுது. ஜிஎஸ்டில ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்ணா என்ட்ரி போட தெரியணும். அவங்க வந்து படிச்சிருக்கும் போது வேட் படிச்சிருப்பாங்க. இப்ப ஜிஎஸ்டி, சோ தே ஹேவ் டு அப்டேட் அண்ட் அப்கிரேட். அமெரிக்கா வந்து இட் இஸ் ஏஜிங் பாப்புலேஷன். அங்க வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து 48-52 இருக்கும். இங்க நீங்க இதெல்லாம் ஜப்பான்லாம் என்னது அமெரிக்கால வந்து டிக்ளைனிங் பாப்புலேஷன் இருக்கு. ஏன்னா அந்த பாப்புலேஷன் வந்து குறையுது. ஜப்பான்ல தான் ஏஜிங் பாப்புலேஷன், அந்த ஏஜஸ் வந்து மேக்சிமமா இருக்கும். அங்க அங்க 52-48 எல்லாம் இருக்கும். நீங்க இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா தான் யங் பாப்புலேஷன் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 60% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து தே ஆர் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 25-35 இருக்காங்க. நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கட்டாயமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும், எஸ்பெஷலி இங்க இருக்கிறவங்க. அதனாலதான் இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ன சொல்றாங்க, ஆல் இந்தியால பாத்தீங்கன்னா 4% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் தான் வந்து ஸ்கில்டா இருக்காங்க. அதனால யாரெல்லாம் வந்து இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்காங்களோ தே ஹேவ் டு ஆக்சுவலி எக்யூப் தெம்செல்வ் வித் ஜிஎஸ்டி. 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 9 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் சர்டிபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஜிஎஸ்டி காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நிச்சயமா நம்ப பண்ணாங்கன்னா நல்லது. பிசினஸ் மேனுக்கும் இட் வில் பி எ பூஸ்ட், அவங்களுக்கும் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து தேர் வில் பி எ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் அக்கவுண்டன்ட்ஸ் டு டு தி ஆன்லைன் ஃபைலிங். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பத்தி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில எல்லாரையும் சந்திக்கிறோம். இன்னைக்கு அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க எல்லாரும், புரிஞ்சுக்கிற மாதிரி. நன்றி சார்.